சாயிராம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் மாலா ஷான். என்னுடைய ஃபோன் நம்பர் 9248068899. இப்போ நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு டயபெட்டிக் பவுடர். பாருங்கள் இந்த பவுடர், இதில் வந்து உங்களுக்கு உடம்பு வலிக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி கலந்துருக்கேன். இது வந்து டயபெட்டிக் பவுடரில் நான் 100% க்யூர் சொல்ல முடியும். சில பேர் வந்து இன்சுலினில் இருப்பாங்க, சில பேர் மெடிசினில் இருப்பாங்க. இந்த பவுடரை வந்து நைட்டு ஒரு ஸ்பூனு ஹாட் வாட்டர், நல்ல ஹாட் வாட்டரை போட்டு அது மேலே போட்டுட்டு கலந்து லாஸ்ட் படுக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். இதை நீங்கள் வந்து ரொம்ப சுகர் ஜாஸ்தி இருக்கிறவங்க மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேளை கூட குடிக்கலாம். இந்த பவுடரை சாப்பிட்ட பிறகு நைட்டு நீங்கள் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, கேப் போட்டுடுங்க. அதே மாதிரி மார்னிங் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். மார்னிங் வந்து சாப்பிட ரொம்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மார்னிங் சொல்லுவேன். அது நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணால் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து டேப்லெட்ஸில் இருக்கிறவங்க வந்து டேப்லெட்ஸை விட்டுடலாம். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமுக்கு கொண்டு வந்துடும். இன்சுலின் டோசேஜ் எல்லாம் கம்மியாகிட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து டேப்லெட்ஸை விட்டுற மாதிரி கூட நல்லபடியாக ஆகிடும். நீங்கள் வந்து இப்போ இது பாருங்கள், இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா முடி உதிரும், கண்ணுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும், கிட்னி மேலே அஃபெக்ட் ஆகும், ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஷஸ் இருக்கும், ட்ரை ஆகிடும். அதோடு இல்லாமல் அவங்களுக்கு வந்து பல் எலும்பு இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது. எப்போ பாரு வந்து அந்த டயபெட்டிக் இருக்கிறதுனால எங்கேயா போனால் எதையாவது சாப்பிட முடியுமா முடியாதான்னு ஒரு டென்ஷனாகவே இருக்கும் அவங்களுக்கு. நிஜமாகவே அந்த டென்ஷன் இருக்க தான் இருக்கும். அப்புறம் எதாவது அடிபட்டுனா அது ஆகாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு டயபெட்டிக்னு வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு ஒரு பாய்சன் மாதிரி, அது வந்து ஒரு இது பயம் வந்துடும் நமக்கு. அதை வந்து நம்ம நல்ல விதமாக க்யூர் பண்ணிக்கலாம். க்யூர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு அந்த பயம்லாம் தெளிஞ்சிடும் கொஞ்சம் நாளில். நீங்கள் இப்போ இன்சுலினுக்கு போகிற அளவுக்குலாம் விடவே விடாதீங்க. தயவு பண்ணி வந்து நீங்கள் உங்களுடைய சுகர் லெவலை வந்து செக் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் அறவே தடுத்துடலாம். இப்போ வந்து என்னென்னாக்கா இந்த பவுடர் வந்து டயபெட்டிக் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர் போட்டு அது மேலே போட்டு கலக்கிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும். காலம்லேருந்து சிஸ்டம் இல்லாமல் கரெக்டாகி எலும்பு இல்லாமல் பலப்படும். உங்களுக்கு தலைமுடி நல்லா வளரும். இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும், தலைமுடி நல்லா வளரும். அப்புறம் வந்து ஃபேஸில் ஒரு க்ளோ வரும், ஏன்னா மங்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். டயபெட்டிக் இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகிட்டு வரும். நீங்கள் அதனால் பழம் இதெல்லாம் சாப்பிட முடியாத நிலமையில் இருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த மங்கு போ வராது, ஃபேஸில் நல்லா க்ளோ இருக்கும். டயபெட்டிக்னு சொல்லி விட்டுறாதீங்க. எதையுமே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தான் கஷ்டம். நீங்கள் வந்து ட்ரேசிங்கில் இருக்கும்போதே சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அசல் வந்து உங்களுக்கு அதோட சிம்டம் கூட இல்லாமல் போயிடும். கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கிறவங்க கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேப்லெட்ஸ் எல்லாம் விட்டுட்டே வரலாம். இன்சுலினில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பவுடர் சாப்பிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு டோசேஜை கம்மி பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறமா டேப்லெட்டை போவாங்க, டேப்லெட்லேருந்து அதுக்கப்புறமா விட்டுடலாம். நீங்கள் வந்து இந்த பவுடர் சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் வந்து 64 லீவ்ஸில் தயார் பண்ணது. இது வந்து எஸ்பெஷலி வந்து இதில் டயபெட்டிக்கு ஸ்பெஷல். இது இதோட இல்லாமல் நான் இந்த அலர்ஜிக்கு, ஆஸ்மாக்கு, இந்த ஃபேஸ்க்கு க்ளோ வரத்துக்கு, முடி வளர்கிறதுக்கு எல்லாமே இதில் கலந்துருக்கு. அதனால் உங்களுக்கு என்னன்னாக்கா இதோட சைடு எஃபெக்டாக இருக்குல்ல, டயபெட்டிக் வந்ததுனால முடி உதுறது, பல்லு ஸ்ட்ராங்காக இல்லை, எலும்பு ஸ்ட்ராங், அதோடலாம் கூட அதையெல்லாம் கூட இது போக்கிடும். நீங்கள் வந்து டைவ் பண்ணி வந்து என்னை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க. இது வந்து 1.5 kg வந்து 5000 ருபீஸு. இது 3 மந்த்ஸுக்கு வரும். ஒரு டயபெட்டிக்காக ஆள் சாப்பிட்றாங்கன்னா இது 3 மந்த்ஸு தாராளமாக வரும். ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது ஸ்பூனோட சைஸ் கூட பார்த்துக்கோங்க. இவ்வளோ போட்டால் போதும். நீங்கள் டெய்லி இவ்வளோ சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% வந்து உங்களுக்கு டயபெட்டிக் க்யூர் ஆகிடும். இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு 1/2 kg வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும் உடம்பு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. டயபெட்டிக்கை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.